தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செல்வகுமார் வெதர் .com இணையதளத்துடன் இணைந்து ஆடியோ வடிவ அறிக்கையையும் எழுத்துப்பூர்வ அறிக்கையையும் உங்கள் தேவைக்கேற்ப பயன்படுத்தி கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 ஏப்ரல் 20 வியாழக்கிழமை. வரப்போகிற கோடை மழை எப்படி இருக்கும், வரப்போகிற எல்லினோ பருவமழைக்கு எப்படிப்பட்ட சாதனை சாதகத்தையும் பாதகத்தையும் கொடுக்கும், எந்த நாடுகளுக்கு சாதகம், நம் நாட்டிற்கு மழை பொழிவிற்கு எந்த அளவிற்கு சாதகத்தை கொடுக்கும், பருவமழை எப்படி இருக்கும் போன்ற ஒரு அறிக்கையை இதில் சமர்ப்பிக்கிறேன். 2023 கோடை மழை, வடகிழக்கு மற்றும் தென்மேற்கு இரு பருவமழைகள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். தற்பொழுது வங்கக்கடலிலே உயரழுத்தம் நீடித்துக் கொண்டிருக்கிறது, அரபிக்கடலிலும் உயரழுத்தம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த உயரழுத்தத்தின் காரணமாக அதிகாலை நேரங்களிலே குளிர்ந்த சீதோஷ்ணநிலை நிலவும். வெயில் உயர உயர அந்த கடற்காற்று, அதாவது குளிர்ந்த சீதோஷ்ணநிலை கொடுக்கக்கூடிய உயரழுத்த காற்று, அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாகி மேலெழும். சில இடங்களிலே மேலெழுந்த உடனேயே மேக உற்பத்தியை கொடுத்து மழைப்பொழிவு அதிகாலை நேரங்களில், அதாவது வரக்கூடிய நாட்களில், அதாவது அதிகாலை நேரங்களில் இருக்கக்கூடிய அந்த குளிர் பனிப்பொழிவு பொழுது விடிந்ததும் அது மேக உற்பத்தியை கொண்டு வரும். வெயில் வெயில் வெப்பம் உயர உயர காலைக்கு பிறகு கூடுதல் மேக உற்பத்தி இருக்கும். மதியம் ஒரு சில இடங்களில் கடலோர மாவட்டங்களில் கூட, அதாவது வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்த காற்றை உள்ளே கடத்த வரக்கூடிய அந்த கடற்காற்று ஆங்காங்கே குளிர்வித்து வெப்ப சலனமடையை கூட மதியம் கூட கடலோர மாவட்டங்களில் உண்டு பண்ணலாம். வரக்கூடிய 22ஆம் தேதி கண்டிப்பாக இந்த காற்று குவிதல் கர்நாடக கேரள எல்லையோர பகுதிகளில் கூடுதல் பரப்பில் இருக்கும். 23, 24, 25ஆம் தேதி ஏப்ரல் அனைத்து உள் மாவட்டங்களிலும் வடகடலோரத்திற்கும் டெல்டாவின் உள்பகுதிகளுக்கும் தென் மாவட்டங்களின் உள்பகுதிகளுக்கும், அதாவது டெல்டாவின் கோடியக்கரை முனை மற்றும் டெல்டாவின் தெற்கு கடல் ஓரம் மற்றும் தென் மாவட்ட கடல் ஓரம் தவிர்த்த பிற பகுதிகளில் கண்டிப்பாக வரக்கூடிய 23, 24, 25 தேதிகளில் மழைப்பொழிவை கொண்டு வரும் காற்று குவிதல், உயரழுத்தம், காற்று சுழற்சி இவை எல்லாமே தமிழ்நாட்டின் மேலடுக்கில் ஏற்பட இருக்கிறது. ஆக இந்த சாதக அமைப்பு வெப்ப சலன இடிமழையை மதியத்திற்கு பிறகு கடலோரத்தில் தொடக்கி உள் மாவட்டங்களில், கடலோரத்தில் ஒரு இடங்களில் மிக குறைந்த அளவில் தொடக்கி உள் மாவட்டங்களில் கர்நாடக கேரள எல்லையோர மாவட்டங்களில் காற்று குவிதலை ஏற்படுத்தி வலுவான மழைப்பொழிவை ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கொடுத்து கொண்டு பிறகு கடலோரத்தை நோக்கி முன்னேறி வந்து நள்ளிரவு அதிகாலையில் மீண்டும் ஒரு முறை கடலோரத்திற்கு மழைப்பொழிவு கொடுக்க சாதகம் இருக்கிறது. ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பெய்யும் மழை வரக்கூடிய 23, 24, 25 தேதிகளில் கூடுதலாக கொடுக்கும். 25ஆம் தேதிக்கு பிறகு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கு புறம் வந்து நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நிலவக்கூடிய வெப்ப நீராவியை கடத்தி கொண்டு வந்து தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும், அதாவது 25ஆம் தேதி வரை ஒதுங்கி இருக்கக்கூடிய தென் கடலோரத்திற்கும் டெல்டா கடலோரத்திற்கும் மழைப்பொழிவை இம்மாத இறுதி நாட்களிலே கண்டிப்பாக கொடுக்கும். இம்மாத இறுதிக்குள் தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் குறைந்தபட்சம் ஒரு நாளாவது ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பொழுது சில இடங்களிலே 2-3 நாட்கள் கொடுக்கும், சில இடங்களிலே குறைந்தபட்சம் ஒரு நாளாவது கொடுக்கும். தாமதம் ஏற்பட்டாலும் இம்மாத இறுதிக்குள்ளற வங்கக்கடலின் தென்கடலோர பகுதி கண்டிப்பாக தாமதம் ஏற்பட்டாலும் மழைப்பொழிவை கொடுக்கும் என்கின்ற வானிலை அமைப்பே நிலவுகிறது. இம்மாத இறுதி வரை வெப்ப சலன இடிமழை, தென் மாவட்டங்களில் காற்று சுழற்சி மழை என்று கொடுக்கப் போகிற நிலையில், மே மாதத்தின் முதல் வாரத்திலும் வெப்ப சலன இடிமழை, உயரடுத்தத்திலிருந்து வரக்கூடிய குளிர்ந்த காற்று என்று இப்படிப்பட்ட வானிலை தீவிரமடைந்தே காணப்படும். மே மாதத்தில், அதாவது மழையே மாலை இரவில் பெய்தாலும் கடும் வெப்பமும் புழுக்கமும் மாற்றம் இருக்காது, வெப்பநிலை உயர்ந்து கொண்டுதான் போகும். சூரியன் குத்துக்கதிர் வடக்கே நகர்ந்ததும் தெற்கிலிருந்து காற்று தென்கிழக்கு காற்று நுழைந்து வெப்பமடைந்து லேசாகி மேலெழுந்து நீர் ஆவியை ஆவியாக்கிவிட்டு வறண்ட காற்றாக உள் மாவட்டங்களுக்கு அனல் காற்றாக கொடுக்கும், வெப்ப அலையை கொடுக்கும்.
ஆகவே வெப்பத்தில் மாற்றம் இருக்காது. ஆனால் வெப்பச்சலன இடிமடையை எந்த இடத்தில் அதிகம் புழுக்கத்தை பெறுகிறோமோ, அதிகமான வியர்வையை நாம் அனுபவிக்கிறோமோ அந்த இடத்தில் தான் மாலை இரவு மழைக்கு அதிக சாதகம் இருக்கிறது. ஆகவே ஏப்ரல் மாத இறுதி வாரத்தில் பெய்யக்கூடிய மழையை விட மே மாதத்தில் முதல் மற்றும் இரண்டாவது வாரத்தில் கூடுதல் மழைப்பொழிவே தெரிகிறது. ஆனால் வெப்பத்தில் மாற்றம் இருக்காது, வெப்பமும் புழுக்கமும் கொடுத்த பிறகுதான் மாலை இரவு இடிமடையையும் கொடுக்கும் என்பதில் புரிந்து கொள்ளுங்கள். மே மாதம் மத்திய பகுதியில், மத்திய நாட்களில், அதாவது மே 15 வாக்கில் வங்கக்கடலில் நிகழ்வு உருவாகி வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பு இருக்கிறது. நெருங்கி வந்தால் அது நிகழ்வால் வலுவான மழைப்பொழிவை கடலோர மாவட்டங்களுக்கு கொடுக்கும், உள் மாவட்டங்களுக்கு வெப்பச்சலன மழைப்பொழிவை கொடுக்கும். நெருங்காமல் அப்பாலேயே சென்றால் வெப்ப சலன இடிமடை கடலோர மாவட்டத்திற்கும் வலுக்கும். ஆகவே எது எப்படியோ, நெருங்கி வந்தால் நிகழ்வு மழை, விலகி சென்றால் வெப்பச்சலன மழை. கோடை மழை மே மாதத்திலும் தொடரும். ஜூன் மாதம் 2 மே மாதம் 28 பிறகு மே 28, 29, 30, 31 ஜூன் 1, 2 இந்த 6 ஏதேனும் ஒரு நாளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும். தென்மேற்கு பருவமழை தொடங்கி கொண்டிருக்கும் பொழுதே அனைத்து மாவட்டங்களிலும், குறிப்பாக கேரள எல்லையோர, கர்நாடக எல்லையோர, அனைத்து உள் மாவட்டங்களிலும் வெப்ப சலன இடிமழை வலுத்து பெய்து கொண்டிருக்கும். வெயிலும் புழுக்கமும் அதிகரித்திருக்கும். இந்த வெப்பச்சலன இடிமழைக்கு பிறகு பருவமழை ஜூன் 2 தொடங்கும் பொழுது, தொடங்கியிருப்பது பருவமழையா அல்லது வெப்பச்சலன இடிமழையா என்று வேறுபாடு தெரியாத அளவிற்கு அதோடு இணைந்து தொடங்கிவிடும். தொடங்கியதும் நிகழ்வு வங்கக்கடலில் உருவாகி வடக்கு நோக்கி பயணித்து அது வட இந்திய தரைப்பகுதியில் ஏறிவிடும். பருவமழையை விரைவாக வட இந்தியாவிற்கு எடுத்துச் செல்லும். பாலக்காட்டு, கணவாய் உள்ளிட்ட பகுதிகள் வழியாக நுழையக்கூடிய காற்று தொடர்ந்து ஒரே வழித்தடம் வழியாக தமிழ்நாடு வழியாக கேரளாவின் தமிழ்நாடு எல்லையோரம் இருக்கக்கூடிய பாலக்காட்டு, கணவாய், ஆரியங்காவு கணவாய், ஆரல்வாய் மொழி கணவாய் வழியாக தொடர்ந்து வாரக்கணக்கில் வீசிக்கொண்டிருக்காது. ஆரம்பத்திலே நிகழ்வு வங்கக்கடலில் உருவாகும் பொழுது வீசத் தொடங்கும். அது நிகழ்வு வட இந்திய தரைப்பகுதிக்கு ஏறியதும் கர்நாடகாவின் வடக்கு பகுதி, கோவா மற்றும் மகாராஷ்டிரா வழியாக திசை மாறி இருக்கும். அப்பொழுது தமிழ்நாட்டிலே மேற்கு காற்று வேகம் குறைந்திருக்கும். ஆக வாரத்திற்கு 2 தென்மேற்கு பருவமழை வலுத்திருக்கும். மீதம் இருக்கக்கூடிய 5 தென்மேற்கு பருவமழை தீவிரம் ஆரம்பத்தில் ஜூன், ஜூலை, ஆகஸ்டில், ஆகஸ்ட் 20 தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்திருக்கும். ஆக ஆகஸ்ட் 20 வாரத்தில் 2-3 மட்டுமே தென்மேற்கு பருவமழை வலுத்திருக்கும். மீதம் இருக்கக்கூடிய பெரும்பாலான நாட்கள் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்திருக்கும். அந்த தீவிரம் குறைந்திருக்க நாட்களிலே காற்றின் வேகம் குறைந்திருக்கும். இதன் காரணமாக மெல்ல நகரும் காற்று வெப்பத்தால் லேசாக்கி, அதாவது தென்மேற்கு பருவக்காற்றில் இருக்கக்கூடிய ஈரத்தை வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுப்பி கிழக்கு காற்றை சந்திப்பை ஏற்படுத்தி தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் ஜூன், ஜூலை, ஆகஸ்டில் வெப்பச்சலன இடிமழையை கொடுக்கும். தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களுக்கு தான் தென்மேற்கு பருவமழை. தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு மட்டுமே தென்மேற்கு பருவமழை. அந்த பருவமழை ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 20 வாரத்திற்கு 1 வலுத்திருக்கும். பிற நாட்களில் வெப்பசலன இடிமடையை வலுப்பெறச் செய்யும். இதன் காரணமாக மேற்கு கேரள எல்லையோர பகுதிகளில் உடனடியாக அணைகள் நிரம்பாவிட்டாலும் சீரான தென்மேற்கு பருவமழையை கொடுத்து கொண்டிருக்கும், தேவையான மழையை கொடுத்து கொண்டிருக்கும். அணையை இறங்கு முகம் செல்லாமல் அளவான மழைப்பொழிவை சமன்படுத்தி கொண்டிருக்கும். ஆனால் ஆகஸ்ட் 20 பிறகு செப்டம்பர், அக்டோபரில் தென்மேற்கு பருவமழை கேரளா, கர்நாடகாவிலே வலுக்கும். அப்பொழுது ஆந்திர பிரதேச கரையோரத்தை ஒட்டி நிகழ்வு உருவாகி ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா வழியாக நிகழ்வு அரபிக்கடலை நோக்கி பயணிக்கும். இதன் காரணமாக செப்டம்பர், அக்டோபரில் தென்மேற்கு பருவமழை வலுக்கும். தமிழ்நாட்டில் வெப்ப சலன இடிமழையும் தென்மேற்கு பருவமழையின் இணைந்த மழையும் தமிழ்நாட்டில் செப்டம்பர், அக்டோபரில் பெய்யும். ஆக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் வெப்ப சலன இடிமழை சராசரிக்கு கூடுதலாக தெரிகிறது. அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளை பொறுத்த வரைக்கும் சீரான சராசரிக்கு சற்று குறைவாக இருந்தாலும் செப்டம்பர், அக்டோபரில் சற்று சராசரிக்கு மிகுதியான தென்மேற்கு பருவமழையை அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் கேரளா, கர்நாடகாவிலையும் கொடுக்க இருக்கிறது. ஆகவே மழைப்பொழிவு தாமதமாக கொடுத்தாலும் சமன் செய்துவிடும். வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை பின்வாங்குவது அக்டோபர் 20 தாமதம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே பின்வாங்குவது தாமதம் ஏற்படுவதால் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 20 தொடங்கும். அக்டோபர் 20 தொடங்கும் வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு வலுவான எல்நினோ, தென்மேற்கு பருவமழை காலத்திலேயே எல்நினோ வந்துவிடும். காரணம், தற்பொழுதே கடல் நீரோட்டங்கள் எல்நினோவை உருவாக்க சாதகமாக அமெரிக்க பகுதியை நோக்கி,
கனடா பகுதியை நோக்கி அலாஸ்கா பகுதியை நோக்கி கடல் நீரோட்டங்கள் வெப்பத்தை கடத்த பயணித்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்பத்தை கல்கட்டா வரைக்கும் அதாவது வடக்கு வங்கக்கடல் பகுதி வரைக்கும் வங்கக்கடலின் வெப்பத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறது. ஆக நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் 31 டிகிரி செல்சியஸும் பிற ஒட்டுமொத்த வங்கக்கடலிலும் 30 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை இப்பொழுதே உயர்ந்திருக்கிறது. ஆகவே வரக்கூடிய நாட்களில் 31 டிகிரி செல்சியஸ் என்ற அளவு பெரும்பாலான இடங்களை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினால பசிபிக் பெருங்கடலில் எல்நினோவே வந்தாலும் வங்கக்கடலில் வெப்பம் உயர்ந்திருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக சிறு நிகழ்வு உருவானாலும் அதிக மழைப்பொழிவை கொடுக்கும் வடகிழக்கு பருவமழையில். அதே போல் வலுவான நிகழ்வுக்கும் சாதகம் இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை வலுவான நிகழ்வுக்கும் சாதகம். வலுவான நிகழ்வே உருவானாலும் இருக்கும் வெப்பநிலையை உறிஞ்சி ஊதிவிடாது, தொடர்ந்து வெப்பநிலையை தக்க வைத்து கொண்டே இருக்கும். சிறு நிகழ்வு உருவானாலும் அதிக மழைப்பொழிவை கொடுக்கும். ஆகவே வடகிழக்கு பருவமழை நவம்பர் டிசம்பரிலே கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் மழை. மாற்றம் இல்லை, வலுவான நிகழ்வுக்கும் சாதகம், அதிக மழைப்பொழிவிற்கும் சாதகம். ஆக வடகிழக்கு பருவமழை காலத்தில் ஆக இப்படிப்பட்ட வானிலை மாற்றங்களை அப்டேட்டுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து வானிலை அறிந்து விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆண்டு இரு பருவமழைகளுமே அதாவது தென்மேற்கு பருவமழை அணைகள் பகுதிகளில் ஆரம்பத்தில் வீக்காக இருந்தாலும் செப்டம்பர் அக்டோபரில் வலுப்பெறும். அதே நேரத்தில் இங்கே மழைப்பொழிவு வெப்பச்சலன இடிமழையாக அனைத்து மாவட்டங்களுக்கு கொடுக்கும். ஆடிக்காற்றின் வேகம் சற்று தீவிரம் குறைந்திருக்கும். வெப்பச்சலன இடிமழைக்கு அதுக்கு சாதகம் கொடுக்கும் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். எல்நினோ பற்றி கவலைப்பட வேண்டாம். எல்நினோ வந்தாலும் வடக்கு இந்திய பெருங்கடல் வெப்பம் சாதகமாக இருக்கிற காரணத்தினால மழைப்பொழிவிற்கு பற்றாக்குறை இருக்காது என்பதை திரும்ப திரும்ப உங்களுக்கு உறுதிபட அறிவிக்கிறேன். இணைந்திருங்கள் வானிலையுடன். நன்றி.